புரட்சி தலைவர் முதல்வரான பின்னர் ஒருநாள் முதல்வர் இல்லத்திலிருந்து கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு சென்றது. அப்போது கண்ணதாசன் அவர்கள் சென்னையில் இல்லை. வெளியூர் சென்றிருந்த அவர் எந்த ஊரில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து புரட்சி தலைவர் கண்ணதாசன் அவர்களிடம் பேசினார். அவரை உடனே புறப்பட்டு சென்னைக்கு வருமாறு கூறினார். எதற்காக வர சொல்கிறார் என்று கவியரசுக்கு தெரியவில்லை. முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும் என்ற எண்ணமுடன் சென்னைக்கு வந்த கண்ணதாசன் அவர்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சியை அளித்தார் புரட்சி தலைவர் அவர்கள். தங்களை தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமிக்க முடிவு செய்திருக்கிறேன். சம்மதம் என்ற ஒரே வார்த்தையை மட்டுமே உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார் புரட்சி தலைவர் அவர்கள். புரட்சி தலைவர் சொன்ன அன்பான வார்த்தைகளிலும் அவர் அடைந்த மகிழ்ச்சியிலுமாக திக்குமுக்காடி போனார் கண்ணதாசன் அவர்கள். அரசவை கவிஞர் என்ற பட்டமளித்து கௌரவித்த போது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவராக பேசினார். நான் இறந்து விட்டால் எனக்கு அரசு மரியாதை கிடைக்கும் என்றார் பூரிப்புடன். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கூறியது போன்றே நடந்தும் விட்டது. அமெரிக்க தமிழ் சங்கங்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ் தொண்டாற்றிடவும் தமது உடல்நலம் பேணிடவும் அமெரிக்க சென்ற கவியரசு கண்ணதாசன் அவர்களின் உடல்தான் திரும்பி வந்தது. அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பின்னர் இறுதி ஊர்வலத்திற்கு தயாரானது. அவரது உடல் வாகனத்திலும் ஏற்றப்பட்டு விட்டது. அப்போது புரட்சி தலைவர் திடீரென்று யாரும் எதிர்பாராத வகையில் அந்த வாகனத்தில் ஏறி நின்றார். அவ்விதம் ஏறி நின்ற புரட்சி தலைவர் ஒரு ஸ்டூல் கொண்டு வர சொல்லி அதை வைத்து அதன் மீது கவியரசின் முகத்தை அனைவரும் பார்க்கும் வண்ணம் வைத்து கட்டிவிட்டார். பின்பு கீழே இறங்கி, இப்போதுதான் நம்முடைய கவிஞரின் முகத்தை அனைவராலும் பார்க்க முடிகிறது என்றார். தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் கண்ணசைத்தால் அந்த வேலையை செய்ய 1000 பேர் காத்து நிற்கும் வேளையில் கவியரசரின் முகத்தை தம் கையாலேயே திருப்பி வைக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் விரும்பி இதை செய்தார். இவர்களிடையே அரசியல் சம்பந்தமாக அபிப்பிராய பேதம் இருந்து வந்தாலும் கண்ணதாசன் அவர்களின் எழுத்தாற்றலை பெரிதும் போற்றியவர் புரட்சி தலைவர் அவர்கள். இதை போல கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் திரைப்படத்திற்கு பாடல் எழுதுகின்ற போது புரட்சி தலைவரின் சிறப்புகளை எங்கெங்கு உணர்த்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் உணர்த்தியும் புகுத்தியும் மனநிறைவும் பெருமையும் கொண்டவராவார்.